வணக்கம் அருண். வேலூர் மாவட்டம் அல்லேரி மலைப்பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தனுஷ்கா என்ற 1.5 வயது குழந்தை பாம்பு கடித்து மலைப்பகுதியில் அல்லேரி மலைப்பகுதியிலிருந்து அணைக்கட்டு பகுதி அதாவது வருவதற்குள்ளாக உடல் முழுவதும் விஷம் பரவி உயிரிழந்தார். இது தொடர்பாக அந்த உறவினர்கள் கூறும் காரணமாவது சாலை வசதி இல்லாத ஒரு காரணமும், மற்றொன்று அந்த பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத ஒரு காரணமும் கூறுகிறார்கள். இது தொடர்பாக மறுநாள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அப்பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டார். இது தொடர்பாக அப்பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் சாலை வசதியும் போட்டு தரப்படும் என்று உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில இன்று அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அந்த பகுதிக்கு 24 மணி நேர தற்காலிகமான அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஆம்புலன்ஸ் ஆனது டாடா சுமோ என்ற இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸ் 24 மணி நேரமும் மலைப்பகுதியில் அல்லேரி மலைப்பகுதியில் இருக்கும். அதனை சுற்றி இருக்கக்கூடிய 40 மலை கிராமங்கள் அல்லேரி பீஞ்சமந்தை உள்ளிட்ட 40 மலை கிராமங்கள் சிறு சிறு கிராமங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மலைப்பகுதி மக்களுக்கு ஏதேனும் மருத்துவ வசதிகள் தேவைப்பட்டாலோ அந்த வாகனத்தின் மூலம் உடனடியாக அவர்கள் அணைக்கட்டு மருத்துவமனைக்கோ அல்லது ஒழுகுத்தூர் மருத்துவமனைக்கோ உடனடியாக கொண்டு செல்லப்படுவார்கள் எல்லாரும்.